அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேர் ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்று வந்து அரசு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்காங்க. நாளை முதல் அது அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த திருமணம் இறப்பு மருத்துவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து இ பதிவு முறைன்னு சொல்லி ஒரு குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதே குறித்து தான் கூடுதல் தகவல் பார்க்க போகிறோம். இ பாஸ் எப்படி வாங்கலாம், என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு தெளிவான விளக்கம் அரசும் கொடுத்துருக்கு, அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னுடைய சேனலில் எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் இருக்குது. ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 73 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 வீடியோக்கள், ஜிபிடிபி சம்மந்தமாக 10 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வப்போது அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரோம். COVID-19 குறித்த ப்ரெஸ் ரிலீஸ் 69 இன்றைக்கு ஒரு செய்தி தகவல் வெளியீடு, ஏற்கனவே 67 வெளியிட்டிருந்தாங்க. அதை ரீட் பண்ண ப்ரோனவுன் நிறைய சேனல்லையும் சரி நம்முடையிலும் தவறாக ப்ரோனவுன் பண்ணிட்டோம். அதாவது இ பாஸ் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க வந்து இ பாஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி சொன்னோம். ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இ பதிவு முறை, பதிவு பண்ண சீட்டுக்கள் இருந்தால் போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது குறித்து அரசு தரப்புலேருந்தும் ஒரு தகவல் இப்போ வெளியிட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி தமிழ்நாட்டில் 10/5/2023 4 மணி முதல் 24/5/4 மணி வரை இரு வாரங்களுக்கு மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் முழு ஊரடங்கு காலத்தில் தமிழ்நாட்டில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த 15/5/2021 4 மணி முதல் 24/5/2024 மணி வரை ஏற்கனவே அமலில் உள்ள கட்டுப்பாடுகளுடன் ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என இன்று அரசு பத்திரிகை செய்தி வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு சில தொலைக்காட்சி ஊடகங்களில் அத்தியாவசிய பணிகளான திருமணம், முக்கிய உறவினர் இறப்பு, நேர்முக தேர்வு, வேலை வாய்ப்பு போன்ற விட்டங்களுக்கு மாவட்டங்களுக்குள்ளும் மற்றும் மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள இ பாஸ் பெற்று பயணிக்க வேண்டும் என்று தவறுதலாக செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. அதாவது தவறான, அது நம்ம சேனலில் இ பாஸ் பண்ண சொல்லி சொன்னோம், இது குறித்து வீடியோ வெளியிடணும்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இ பாஸ் சொல்லலை, அப்ரூவ் பண்ணாதான் போனது இல்லை. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாறாக மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கிடையே அத்தியாவசிய பணிகளான திருமணம், முக்கிய உறவினரின் இறப்பு, நேர்முக தேர்வு, வேலைவாய்ப்பு போன்றிருக்கு பயணம் செய்யும் பொதுமக்கள் தங்களது ஆவண ஆதாரங்களை இணையதளத்தில் இ பதிவு செய்து பதிவு மேற்கொண்டதுக்கான ஆதாரத்தை கையில் வைத்து கொண்டு தடையின்றி தங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆக்சுவலாக இ பாஸுங்கிறது நம்ம அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. இ ரிஜிஸ்டருங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, நம்ம அப்ளை பண்ணோடனே அப்ரூவ் ஆயிரும், அந்த துண்டு சீட்டு அந்த ஆதாரத்தை வச்சுட்டு பயணம் பண்ணலாம். இதுக்கு அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் இல்லை. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்னா என்னென்னா, இது வந்து ஆட்டோமேட்டடாக அப்ரூவ் ஆயிரும், அது வந்து மேனுவலாக ரீட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை இதை இன்னும் வருங்காலங்களில் இன்னும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த விரும்பினாங்கன்னா இ பாஸ் அதான் மேனுவலாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணக்கப்புறம் அதை வச்சு தான் போகணுங்கிறது விதிக்கப்படலாம். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.